இந்த மே மாதம், இந்த மே மாதம் வருகிற வாரத்திலயா 15-16 மூணு நாட்கள் வந்து ஷூட்டிங் இருக்கியா? ஓகே. அதை கலந்து கொள்ள விரும்புகிறவங்களுக்கு எல்லாருக்கும் மெயில் ஐடி பாஸ் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டோம், எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கோம். எல்லாருக்கும் யார் யாரு? பச்சு ஷபா மெயில் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு. அதாவது டிசம்பர் 15 தேதி வந்திருந்த ICF அரங்கத்துல நம்ம நடத்தின பச்சூர் சபா ஒரு நாள் யூத் மீட்டிங்ல கலந்து கொண்ட எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் நீங்க வந்து ஒரு மெயில் அனுப்பியிருக்கீங்க. இந்த மாதிரி இந்த தீர்வை தேடி என்ற ஒரு டாக் ஷோ நிகழ்ச்சி, யூத்துக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த கதம்ப நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் அவங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு சில வரைமுறைகள் உண்டு. நம்பர் ஒன் வரைமுறைனா ஏஜ் லிமிட் இருக்கியா? 16-35 வரை உள்ள எல்லாருமே இதுல பங்கு பெறலாம். அடுத்த காலகட்டம் என்னன்னா வந்து ஒரு 40 வயசுல உள்ளவங்க, 45 வயசுல உள்ளவங்க, நாங்களும் வந்து இங்க கருத்துக்களை சொல்றோம். இளைஞர்கள் குறித்து நாங்க எப்படி பாக்குறோம், அவங்க என்ன தப்பு செய்யறாங்க, என்ன தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு வந்து நாங்க எங்க கருத்துக்களை சொல்றோம்னு சொல்ல விருப்பப்பட்டால் அப்படிப்பட்டவர்களுக்கு அனுமதி இல்ல. இல்ல, ஏன்னா வந்து ஒரு பெரியவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது இளைஞர்கள் வாய் திறந்து பேசுவதற்கு தயங்குவாங்க. அது ஒரு 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 35 எல்லாம் எப்படி யூத்னு கணக்கெடுக்கிறீங்க? அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப் வேற விதமா போயிருக்கோம்ல. ஆமாயா, அவங்க தான் இந்த யூத் லைஃப தாண்டிட்டாங்கல்ல. ஆமாயா, அப்ப எப்படி 35 வயசுலாம் சேர்த்திருக்கீங்க? அது ஆண்டவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து 33 வருஷத்துல மரித்ததாக நம்ம படிக்கிறோம் வேதத்துல. அது வந்து சயின்ஸ்ல நான் ஒரு இது படிச்சேன். அந்த 35 அப்புறம் தான் வந்து அவங்களுடைய பலன் கொஞ்சம் கொஞ்சமா குன்ற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரீசன் சொல்றாங்க. அந்த பலத்தின் மிகுதி வந்து கரெக்டா அந்த நேரத்துல உச்சகட்டத்துல இருக்கும், அதே நேரத்துல சரியா யூகித்து செய்வதற்கு சரியான பருவமா அது இருக்கும் அப்படின்னு சொல்லி. என்ன வயசு? எனக்கு வந்து 35 தாண்டி வருது. 35 தானே? ஆமாயா. நீங்க யூத்தா அடல்ட்டா? அடல்ட் லிஸ்ட் தான் இருக்கும். அடல்ட் லிஸ்ட். ஏன் நீங்க அடல்ட் லிஸ்ட்? ஏன்னா வந்து அந்த பருவங்கள் தாண்டி வந்துட்டோம். ஒரு சுய கட்டுப்பாடு என்னன்னா இது நன்மை தீமை என்று அறிந்திருக்கும், அந்த டீனுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனா இது எப்படின்னா பகுத்தறியத்தக்க ஒரு வயதா இருக்கும். ஏன்னா அந்த அனுபவங்கள் நீங்க ஜெனரலா இப்ப பேசாண்டா திருமணமானது நாள். அப்ப திருமணமானனால உங்களுடைய வாழ்க்கை கண்ணோட்டம் இருக்குல்ல, ஆமையா, அது வந்து எப்படி மாறி இருக்குது? ஒரு யூத்னா கவலை இல்லாத அக்கறை இல்லாத வாலிபர் சங்க மாதிரி வருத்தப்படாத, அவங்க பாட்டு ஃப்ரீயா வருவாங்க, ஃப்ரீயா போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி பாண்டிங் அங்க இல்ல, அந்த பாண்டிங் இல்ல, அந்த பொறுப்பு இல்ல. அவங்க அப்கோர்ஸ் அவங்களுக்கு மத்த கடமைகள் இருக்குது, ஆனா கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்களே. ஒரு மனைவி பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, அடுத்த பிள்ளைங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு வீட்டு வாடகை கொடுத்தோ, EBP கொடுத்தோ, அது கொடுத்தோ, அது கொடுத்தோ, எந்த ஒரு பாரமும் அவங்க வந்து அட்டாக் பண்ணாது. அட்டாக் பண்ணாத பட்சத்துல, அவங்கள பாதிக்காத பட்சத்துல அவங்க ஃப்ரீயா இருப்பாங்கல்ல. ஆனா திருமணமான பிறகு அவங்களுடைய இதெல்லாமே மாறுது. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மற்றவர்களுக்காக யூ ஆர் ஃபாஸ்ட் டு மெச்சூர். அது வந்து வேற விதமா இப்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சுற, அவங்க வந்து யூத் மாதிரி திங்க் பண்ண முடியாது. அப்ப நீங்க வந்து இப்ப 35 ஒரு அங்க லிமிட் வச்சுட்டு அவங்களா ஆல்மோஸ்ட் நீங்க கல்யாணம் பண்ணும் உங்களுக்கு என்ன வயசு? 29 வயசு. 28 மேல ஆவரேஜா எல்லாரும் திருமணம் பண்ற வயசு, ரைட்டா? அப்ப 35 கன்ஃபார்ம். ஏன் அந்த காலகட்டத்துல செய்யறாங்கன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து எல்லாவற்றையும் சரியா செய்து முடிக்கிறது ஒரு காரியம் இருக்கு. அந்த லாஜிக் கேட்கல தம்பி. இப்ப ஒரு யூத்னு எடுத்துக்கோங்க, யூத்னு அந்த டாபிக் எடுக்கும் பொழுது தான் நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, சரியா, வாதம் இல்ல, என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன். ஒரு யூத்னா வந்து ஃபேமிலி பாண்டிங் அவங்களுக்கு இல்ல, அதுதான் யூத். ஆமாயா, ஒரு ஃபேமிலி பாண்டிங்ல இருக்கிற வந்து யூத்னு கன்சிடர் பண்ண முடியுமா? என்னன்னா இப்போ ரெண்டு தரத்தரம் நான் பிரிக்கிறேன் இந்த கூட்டத்திலே வந்து. சரி, இப்ப வந்து பாதிக்கப்பட்டது ஒரு கூட்டம் இருக்கு, உதாரணத்துக்கு below 30 வச்சுக்கலாம். ஏன் அது வந்து நல்லா பாதிக்கப்பட்ட, அது 28 முன்னாடி இருக்கிற கூட்டத்தை கூட வச்சுக்கலாம். பாதிக்கப்பட்டு அது வந்து விடுபட முடியாம நிறைய முயற்சிக்கிற ஒரு ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. இப்ப இந்த 35 சொல்ற இந்த குரூப் வந்து அடுத்த செக்ஷன், அதாவது யூத்துக்கு அடுத்த பரிமாணத்துல இருக்கிற, நீங்க சொன்ன மாதிரி அப்படிதான் இருக்குது. இவர்கள் என்னன்னா பாதிக்கப்பட்டு அதுல இருந்து மேற்கொள்வதற்கு சில வழிகள் வழிமுறைகளை பண்ணி இதுல இருந்து விடுதலை பெற்றவர்களும் இருக்காங்க இதுக்குள்ள. உதாரணத்துக்கு நானே எடுத்துக்கிறேன்,
எடுத்துக்கிறேன். இப்ப 28 வயசுக்கு முன்னாடி நான் வந்து பண்ணாத பழக்கங்கள் கிடையாது, நிறைய கெட்ட பழக்கங்கள் பண்ணியிருக்கிறேன். அந்த பருவம் வந்ததுக்கு அப்புறமா வந்து தெரிஞ்சிருச்சு, இது வந்து விடுபடுவதற்கு என்ன வழி, ஆண்டர்ஸ் கொடுத்த ஆலோசனை வச்சு கொஞ்சம் மேற்கொண்டு வந்துட்டேன். இப்ப நான் 100% வந்துட்டேன் சொல்ல முடியல, ஆனா ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கேன். என்னுடைய ஐடியாஸ் வந்து இவங்களுக்கு 28ல இருக்கிறவங்களுக்கு சிலது உபயோகமா இருக்கும் அப்படின்ற ஒரு காட்டுல இவங்களுக்கு கொஞ்சம் உள்ள. அப்ப இவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ஒபீனியன் வந்து தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு, பிரச்சனை சொல்ல வரல, பிரச்சனை சொல்ல வரல. ஓகே ஓகே ஓகே, பாசிட்டிவ் ஒபீனியன் இருக்கு, பிளஸ் தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. சோ வருகிற மே மாதம் 15, 16, 17 அந்த 3 தினங்களில் ஷூட்டிங் நடக்கும். நடக்கும். ஷூட்டிங் நடக்கிறப்போ இதுல வந்து கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க, பகிர்ந்து கொள்ள. அது ஒரு இது. இப்ப ஒரு போன வாரம் நடந்த ஒரு சின்ன ட்ரையல் நிகழ்ச்சியில எப்படி இருந்ததோ அதே மாதிரி கலந்து பேசி அவங்களுடைய பிரச்சனை சொல்ல, அத தீர்வு. ஆமா, தீர்வு வழங்குறோம். ஆமா. ஓகே. சோ எனக்கு அருமையானவர்களே, குறிப்பாக என் அன்பு இளைஞ வாலிப செல்லங்கள், செல்லுங்க தானே, நமக்கு எல்லாரும் செல்ல பிள்ளைங்க தாப்பா, மகன்மார்கள் மகள்மார்கள், உங்களுக்காகவே நீங்கள் விருப்பப்பட்டபடியே ஒரு விசேஷமான தீர்வை தேடி என்ற ஒரு விசேஷமான யூத் டாக் ஷோ, அதில் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள முடியாத அன்போடு உங்களை வாங்க 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 செல்லங்களா என்று அன்போடு அழைக்கிறோம். ஓகே. சோ இது அம்மையா, இதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்கையா, வர வாரங்கள் நம்ம நிகழ்ச்சியை வந்து தயாரிக்க போறோம், ஏன்னா காலம் குறுகியதுனால டக்கு டக்குன்னு முயற்சி எடுக்கணும் சொல்லி செஞ்சோம். ஏற்கனவே 1 மாதமாவது வேணும் இது பிளான் பண்ணி செய்யறதுக்கு, ஏன்னா கால அவகாசம் இல்லாதனால வர வாரமே பிலிமிங் வச்சிருக்கோம், ஷூட்டிங் வச்சிருக்கிறோம். இப்போ இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட காரியத்தை உடனே பச்சூர் ஷாபான்ற இமெயில் ஐடியில பதிவு பண்ணிட்டாங்கன்னா அது விரைவா சொல்வதற்கு கொஞ்சம் ஏதுவா இருக்கும். சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. நீங்க இப்ப திரையில பார்க்கற அந்த பச்சூர் ஷாபா என்ற அந்த இமெயில் ஐடிக்கு நீங்க உங்களுடைய பெயர், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய அட்ரஸ், எந்த ஊர்ல இருக்கீங்க இந்த அட்ரஸ் எங்களுக்கு வேணும். இதை பார்த்த உடனே நீங்க வந்து உங்களுடைய நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அதுல வந்து நீங்க வந்து உடனே அதுல உங்க விருப்பத்தை தெரியப்படுத்தி இந்த 3 காரியத்தையும் பதிவு செய்ய மாதிரி தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் முன்னாடி நான் வைக்கிறேன், நீங்க வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கணுமே நம்ம வந்து பாக்கணும் அது மாதிரி விருப்பம் இல்லாம நல்லா ஓப்பனா உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய வாதங்களையும் நல்லா ஓப்பனா பேசுற நபர்களா இருக்க வேண்டும். வந்து அமைதியா உட்கார்ந்துருப்பதற்கு இது ஒரு மேடை இல்ல, நல்லா கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஓப்பனா பேசுற அந்த மனப்பான்மை இருந்தா தான் இந்த நிகழ்ச்சியில் அனுமதிப்பதற்கு அது ஒரு ஏதுவா இருக்கும். இந்த காரியம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரியல பார்த்த உடனே உங்களை விருப்பத்தை தெரிவிச்சீங்கன்னா உடனே உங்களுக்கு போன் பண்ணி அந்த டேட்டை நான் சொல்றது கொஞ்சம் ஏதுவா இருக்கும். ரொம்ப நன்றி. இப்ப வந்து நான் வரேன், ஆனா என் கருத்தை நான் சொல்ல மாட்டேன், நான் சும்மா உட்காந்து கேக்குறேன். கிடையாது அந்த மாதிரி என்ன முடியவர்களா இருந்தா இல்ல கிடையாது, அவங்க அளவு கிடையாது. அவங்க வந்து பார்வையாளர்களா வேணா டிவியில உட்காந்து பாத்துக்கலாம், ஆனா இங்க இந்த ஒரு நிகழ்ச்சிக்குள்ள அனுமதி கிடையாது. இல்ல சும்மா அப்படி சில சொல்லி தலையாடிட்டு வராங்க, அவங்க வந்து உட்காந்துட்டு இல்ல செட் ஆகாதுயா, அது தெரிஞ்சு அவங்ககிட்ட சொல்லிடுவேன் இந்த மாதிரி நீங்க நல்லா பேசுங்க இல்லைன்னா கொஞ்சம். இந்த நார் லோகோஸ்ல இந்த மாதிரி நடந்துச்சு. எப்படியா நார் லோகஸ்ல இந்த மாதிரி தான் எல்லாம் தலையாட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் பார்த்தேன், சரி இப்ப என்ன செய்வோம், ஒவ்வொரு ஆளுகிட்டே மைக்க கொடுத்தாச்சு, பேசிதான் உன் கருத்து என்ன, அடுத்து உன் கருத்து என்ன, நீ பேசிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. கரெக்டா என்ன, சோ யுவர் ஃபாஸ்ட் டாக். எஸ். இல்ல நானும் பல நேரத்துல கவனிச்சிருக்கேன், இப்போ ஒரு நல்லது தானா உங்க ரெண்டு பிள்ளைங்க பயங்கரமா வாய் அடிப்பாங்கன்னு சொல்றீங்க, ஆனா என்ன பாத்துட்டா நான் பார்க்கும் பொழுது நீங்களும் உங்க வைஃப் சொல்றதை என்னால் நம்பவே முடியாது. இவ்வளவு அமைதியாக, என்ன அமைதியாக இருக்கிற பிள்ளைங்களை பார்த்து இந்த பையன் வந்து வாயாடி, அவன் வாயடிப்பான், அப்படி பண்ண சட்டை பண்ணுவான், இப்படி சட்டை பண்ணுவான் அப்படின்னு சொல்றது என்னால் நம்பவே முடியாது. அது மாதிரி இந்த ஜாக்லின் ஒரு பிள்ளை இருக்குல்ல, அவங்க அம்மா என்ற ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க, அங்கிள் இந்த பிள்ளை என்ன பேச்சு பேசுவா தெரியுமா அங்கிள், அப்படி பேசுவா இப்படி பேசுவா, ஏமா உனக்கு உனக்கு ஒரு கல் நெஞ்ச காரியா நீ இருக்கிறீங்க, நீ எல்லாம் ஒரு தாய் அப்படிலாம் பேசுவா அங்கிள். அந்த என்ன பிள்ளை பேசுவா குனிஞ்ச தலையை நிமிரவே மாட்டேன். நான் சொன்னேன், ஏமா ஜெனிஃபர் என்ன நீ நீ வந்து இப்படி இந்த பிள்ளைய பார்த்து நீ இப்படிலாம் பண்டமா சொல்றிய மனசுல, அங்கிள் உள்ள நம்பியா மறதிங்க அங்கிள் உள்ள பாத்தியா மறந்து. கரெக்டியா, இன்னைக்கு காலையில அவங்க வந்திருந்தாங்க, சரியா காணிக்கை கொடுக்க எதுக்கோ வந்திருப்பாங்க, சரியா
அவங்க வந்து இப்ப கன்சீவ் ஆகி 3 மந்த் பிரெக்னாங்க. சரியா? நான் அந்த பிள்ளைய பார்த்து பிளஸ் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் அம்மா அப்படின்னு அப்படியே என் தோல்ல விழுந்துட்டு கண்ணீர் வெடிச்சாங்க. சரியா? ஏன்பா கண்ணீர் வெடிக்கிறேன்னு கேட்டேன். அவரு சந்தோஷம் தானே. அதுல என்னன்னா, இவங்க கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க பொண்ணு 5 வயசு அந்த பிள்ளைக்கு. சரியா? அவர் நாள அவங்க அம்மா வயிற்றுல கைய வச்சுக்கிட்டு ப்ராஃபிசி சொன்னாலாம். சரியா? அம்மா உங்களை வந்து ஆண்டர் பிளஸ் பண்ண போறாரு, நீங்க கன்சீவ் ஆவீங்க, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றானா. அப்ப வந்து இவங்களுக்கு எந்த அறிகுறியா இல்லையா? அடுத்த ஒரு 2வது குழந்தை பெறக்கூடிய ஒரு மனநிலையும் அவங்களுக்கு இல்ல. சரியா? எந்த ஒரு அறிகுறி என்ன இந்த மாதிரி இப்ப இது பண்றாள்? அப்படி சரி ஏதோ சும்மா விளையாட்டு தரமா சொல்லுவாள். பார்த்தா அப்புறம் சில தினங்கள் கழிச்சா அடுத்த வாரம் கழிச்சோ கன்ஃபார்ம் அவங்க வந்து கன்சீவா இருக்காங்க. அது சின்ன குட்டி, அந்த பொண்ணு 5 வயசு பொண்ணு. 5 வயசு பொண்ணு. இத சொல்லும் பொழுதுதான் சோ இந்த வாலிப நிகழ்ச்சியில பேசக்கூடிய அந்த நபர் பேசுவாங்க. இப்ப விழுதரம் சொல்லிட்டோம்ல, பேசாம இருப்பாங்களா? சில இளைஞர்கள்லாம் அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லணும், பகிர்ந்து கொள்ளணும், விருப்பப்படுறாங்க. இப்ப நம்ம வந்து மிந்தி வந்து ஒரு சின்ன அளவுல ஒரு இந்த ஒரு இந்த நெஞ்சிலை நிகழ்ச்சியில ஒரு வாலிப டாக் ஷோ மாதிரி வச்சப்போ லைஃப்ல நிறைய பேர் போன் பண்ணாங்களா, போன் பண்ணுங்க கருத்துக்களை தெரிவிச்சாங்களா. சோ தேர் மெனி யூத்ஸ் வில் கம் ஃபார்வர்ட் டு ஷேர் தியர் வியூஸ். ஹோல் ரைட். இதுல வந்து போன தடவை நடந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து நம்ம ஜெயம்க்கு வந்து ஒரு பாஸ்ட் காணி கொடுக்க வந்தாரு. நான் கீழே இறங்கி நடந்து வந்தப்போ என் கையை பிடிச்சி ரொம்ப நன்றி படுத்துற அப்படின்னு சொன்னாரு. எதுக்கு என் நன்றி அப்படின்னு கேட்டேன். இது மாதிரி அந்த யூத் ஷோ அந்த நம்ம நடத்துற அந்த ஷோ பார்த்துட்டு அவங்க சர்ச்சில் இருந்த ஒருத்தருக்கு வந்து இவர் ரொம்ப நாள் கவுன்சிலிங் பண்ணிட்டே இருந்தாராம். ஃபேஸ்புக் அதிகமா யூஸ் பண்ணுவாராம், மொபைல் போன் அதிகமா யூஸ் பண்ணுவாராம். இவர் எவ்வளவுதான் அவருக்கா ப்ரேயர் பண்ணி அதிகமா டைம் எடுத்து ப்ரேயர் பண்ணுவாராம் தனிப்பட்ட வாழ்க்கையில. ஆனா அந்த ஒரே ஒரு அந்த நிகழ்ச்சி பார்த்த நிமித்தமா உடனே அந்த பையன் வந்து தன்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு மொபைல் போன் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அறிக்கை பண்ணி பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணானா. அதான் சொன்னாரு, இந்த நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு தம்பி, நான் இனிமேல் என்னோட ப்ரேயர் டைம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுது, ஏன்னா இவனுக்காக நான் பண்ண ப்ரேயர் பண்ண அவசியம் இல்ல, நான் அது கொண்டு மேல் கொண்டு காரியங்களை பண்ண முடியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கேட்கறது ரொம்ப அன்னைக்கு ஒரு அறிக்கையை படிச்சேன் என்னையா, ஃபேஸ்புக் உடைய ஓனர் அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையா, ஒரு 10 கோடி ஃபேஸ்புக் அக்கவுண்ட் வந்து இப்ப க்ளோஸ் ஆயிருக்குதான். 10 கோடி அக்கவுண்ட்? 10 கோடி 100 மில்லியன். சரியா? அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிருக்குது. ஏதோ ரீசன் இருக்கா? போது அதாவது ஆரம்பத்துல இருந்து ஒன்னு க்ளோஸ் அல்லது இன்ஆக்டிவ் உபயோகப்படுத்தாம ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க என்ன செய்றாங்க சில இளைஞர்கள். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. சரியா? நான் வந்து இப்ப உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், சோ அதுக்கு வந்து ஒரே வழி வந்து எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஆமா. சோ நான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு உங்க சோத்துல இருந்து கிரிக்கெட் கிடப்பேன். ஏன்னா இப்ப உங்களுக்கு வந்து ஒரு 1000 பேர் 10000 பேர் வந்து உங்களை இது ஃபேஸ்புக்க கவனிக்கிறாங்க, ஏன் புக்குல வந்து எவனும் இல்ல. அப்ப என்னுடைய கருத்தை நான் வந்து ஒரு 10000 பேர் படிக்கணும்னு எப்படி தெரியப்படுத்துறது உங்ககிட்ட? வேற உங்க சவுத்துக்கு வந்து அங்க கிறுக்கிறது. சரியா? அங்க கிறுக்குன்னா எப்படியாவது 10000 பேர் படிப்பான்ல. ஆமா. அது நிமித்தமா வச்சு. அப்ப அது மணி அப்ப நான் ஓபன் பண்ண என்னுடைய அக்கௌண்ட் அது பாட்டுக்கு இன்ஆக்டிவா இருக்கும். அல்லது இப்ப இந்த மாதிரி இந்த பையன் பண்ண மாதிரி க்ளோஸ் பண்ணிப்பான், அல்லது அப்படியே சும்மா அப்படியே வறுமையா விட்டுறது. சரி, அதை பாட்டுக்கு சும்மா ஒரு மூளை கடுக்க நான் அதை போய் ஓபன் பண்ண மாட்டேன். அதுதான் எல்லாத்துலயும் தம்பி நன்மையும் தீமையும் இருக்குது. கண்டிப்பா. இப்போ இந்த ஒரு அன்னைக்கு வந்து பேப்பர்ல போட்டுச்சு, இந்த ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாராம். சரியா? ட்விட்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அது சோசியல் மீடியா ஆன்லைன்ல போன உடனே 100,000 பேர் போய் கொஞ்ச நேரத்திலேயே 100,000 பேர் அவர் ட்விட்டரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்களாம். இவர் என்ன சொல்றாரு, கருத்து தெரிவிக்கிறாரு. சரியா? அப்போ ஒரு நீ ஒரு செய்தித்தாள் ஒரு அறிக்கை இட்டா கூட அல்லது ஒரு டிவி பார்த்தா கூட எத்தனை பேர் பார்ப்பான்னு தெரியாது. ஆனால் இப்ப இந்த சோசியல் மீடியால ஒரு கருத்தை நீ உடனே தெரிவிக்க வேண்டுமானால் துரிதமா பரவுறதுக்கு ஒரு கருவி வந்து இந்த சோசியல் மீடியா. இப்ப இந்த டிவி சேனல் வந்து புதுசுல கூட டிவி சேனல் வந்து பார்க்கக்கூடாது, இது வந்து கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய கிறிஸ்தவர்கள் புறக்கணித்தது உண்டு. மியூசிக் உதாரணத்து கீபோர்ட் எல்லாம் சொல்லும் போது அந்த காலத்துல எந்த சர்ச்சையும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் சொன்னது உண்டு. ஆனா இன்னைக்கு அது எவ்வளவு பிரயோஜனமா பயன்படுது, டிவி மூலமா எவ்வளவு உலகமெங்கிலும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. எல்லாமே வந்து அதுல நன்மையும் தீமையும் அடங்கி இருக்கு. அளவுக்கு அதிகமா ஜீனி சாப்பிட்டா அதுனாக சுகர் அதுவும் பாய்சன் ஆயிடும். அமிர்தமும் நஞ்சு.
அப்ப அதுவும் கெடுதுதான். ஜீனி நல்லதுதான், ஆனா அதுவே அழுக்கு அதிகமா போயிச்சா அடிச்சிட்டுல தூக்கிடுவோம், சுகர் தூக்கிறதுல. அப்ப எல்லாமே வந்து ஒரு அளவோட ஒரு லிமிட்டோட வச்சுக்கொண்டா அது ஓகே தான். கண்டிப்பா இல்லையா? இப்போ உனக்கு பாரு, விவாக கட்டில் அசூசி பண்ணக்கூடாதுன்னு ஹெபிரியர் 13 அதிகாரத்தில் இருக்குது. விவாக கட்டில் யார் உபயோகப்படுத்துவா? கணவன் மனைவி. கணவன் மனைவி. அப்ப கணவன் மனைவியும் உபயோகப்படுத்துகின்ற ஒரு தாம்பதிய உறவுக்கு உபயோகப்படுத்துகிற விவாக கட்டில் அது வந்து அசூசி ஆகக்கூடாதான், தீட்டுப்பட ஆகக்கூடாது. தீட்டுப்படாக கூடாதுன்னா அப்ப தாம்பதிய உறவு வந்து பாவமா? இல்ல இல்ல. ஆனா அது தீட்டுப்படக்கூடாதுன்னா அப்ப அது மிஸ்யூஸ் பண்ணப்படும் பொழுது. அப்ப ஒரு பரிசுத்தமான ஒரு உறவு அது காமமாக மாறுது, காமமாக மாறும் பொழுது அது தீட்டாக மாறுது. இது வந்து ரெண்டு, ஒரு கணவன் மனைவிக்குள்ள இயற்கையாக நேச்சுரலாக நடக்கணும்னு தேவன் நியமித்த ஒரு காரியம். அது பரிசுத்தம். எனக்கு கட்ட செய்தது எல்லாமே பரிசுத்தம் தான், அது தூய்மையானது, அசுத்தம் கிடையாது. ஆனால் அதே இத சாத்தான் இச்சையை தூண்டி விடுறான், கண்களின் இச்சை மாம்சத்தின் இப்படி தூண்டி விடும் பொழுது நீ கணவன் மனைவிக்குள்ளேயே அது ஈடுபட்டாலும் அது அளவுக்கு மீறும் பொழுது அது காமம், காமமா வரும் பொழுது அது பாவ கணக்குல வந்துருது. சரியா? அப்ப பாரு, ஒரு நேச்சுரலா உண்டாகிற ஒரு காரியம், நார்மலா உண்டாகிற ஒரு காரியம் கூட அது பாவ கணக்குல வந்துருது. சோ அந்த மாதிரி எல்லாமே அதன் அதன் எல்லையில வகுத்து வைக்கணும். கடிவாளம் நம்ம கையில இருந்தா அந்த எல்லையை மீறும் பொழுதுதான் எல்லாமே ஒரு பாவத்துல மோகத்துல முடியுது. இப்போ ஒரு ஃபேஸ்புக் வந்து நீ வந்து வச்சுட்டு கம்யூனிகேட் பண்ற, நார்மல் கம்யூனிகேஷன் ஒரு ஓபன் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்றோம். ஏன்னா இப்ப வந்து தூர கலக்கல இருக்கிறவர்கள், ஒரே நேரத்தில் என்னுடைய 1000 நண்பர்கள், 1000 நண்பர்கள்ட்ட நான் கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி நான் பண்றது? 1000 பேர் தனிப்பட்ட முறையில் சொல்லணும் ரொம்ப கஷ்டம் இல்ல. என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல ஒரு மேட்டரை போடுறேன், அல்லது ஒரு போட்டோ போடுறேன், என் குடும்பத்தோட நான் இலவசமா போயிட்டு வந்தேன், எல்லாரும் பாக்குறாங்க ஓ அப்படியா, ஒரே நேரத்தில் 1000 பேருக்கு அது கம்யூனிகேட் ஆகுது, இங்கிலீஷ் ஆகுது. ஆனா அதையே நீ தொங்கன்னு தொங்கிக்கிட்டு இங்கேருந்து இந்த குரங்கு மரத்துல தவற மாதிரி இந்த அக்கௌண்ட்ல இருந்து அந்த மரத்துக்கு தவறுது, அங்கிருந்து இங்க தவறுது, இங்கிருந்து அங்க தவறுது, இப்படின்னு நாள் முழுக்க வேற எந்த வேலை வெட்டியே இல்லாம போட்டுட்டு இதே தொங்குறது, அது பாவமா போயிடுது. தப்பு தானே? அப்ப எல்லாச்சிலையும் ஒரு நன்மையும் தீமையும் இருக்கு. பவுலடிகளே சொல்றாரு, எல்லாம் செய்வதற்கு எனக்கு வந்து அதிகாரம் இருக்குது, ஆனா எல்லாம் எனக்கு தகுதி இல்ல. இதான் இந்த ஒரு நம்ம ஒரு மனக்கட்டுப்பாடு, ஒரு மன கட்டுப்பாடுல நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு, ஒரு கடிவாளம் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தா எல்லாமே நம்மளதான் இருக்கும். ஓகே, அது ஒண்ணு. இந்த வருகின்ற மே மாதம் 15, 16, 17 அதை ஒட்டி வேற என்ன? அதுக்கு அடுத்த வாரம் வந்து 24 வந்து ஒரு வாலிபர் கூடுகை பண்ணலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம். இது என்ன விசேஷமா இருக்குது? என்னன்னா வந்து ஒரு வாலிபர்கள் வந்து நம்ம வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமா ஆரம்பிக்க போறீங்களா? இல்ல, அப்படிலாம் இல்ல, அந்த நோக்கம் நம்மளுக்கு கிடையாது. வாலிபர் கூடுகை என்னன்னா வந்து இப்போ கருத்துக்கள் தெரிவிக்கிறோம், இதன் மூலம் வந்து அதோட நம்ம ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிடுது. பாக்குறாங்க, ஒரு மூலையில பார்த்து நன்மை படுறாங்க, அடுத்த ஸ்டெப் ஃபாலோ அப் அவங்களை என்ன பண்றது அது தெரியல. இப்ப இது மாதிரி ஒரு கூடுகையை வச்சு, இது மாதிரி ஒரு கேட்டகரி வச்சு பிரேயர் பண்ணி அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி போக முடியும்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு ஆலோசனைகள் செய்து அது ஒரு பிரேயர் ஃபெலோஷிப் மாதிரி வைக்கலாம். நான் வந்து இப்போ இந்த பச்சூர் சபா மாதிரி ஒரு சின்ன மினி கேம்ப், மினி கேம்ப் மினி வந்து ஒரு வீக்லி மீட்டிங் மாதிரி, வீக்லி மீட்டிங் வரும், வீக்லி ஒரு ஃபெலோஷிப் மீட்டிங் முடிஞ்ச அளவுக்கு இப்ப மந்த்லி ஸ்டார்ட் பண்றோம், அடுத்து அடுத்து வீக்லி ஒன்ஸ் பண்ற மாதிரி பிளான் பண்றோம். இதுல வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சபை வாலிபர்கள் மட்டும் தான் வர முடியும்? இல்ல, அப்படிலாம் கிடையாது, யார் எந்த வாலிபர்களும் வரலாம். அது இப்ப சொன்ன அதே ஏஜ் லிமிட் தான் இருக்குது, யார் வேணா வரலாம், இதுல கலந்து கொள்ளலாம். ஜபம், கத்தர் கொடுத்த சித்தத்தை அறிந்து அதன்படி செய்வதற்குண்டான காரியங்கள் மாத்திரம் தான் சொல்லப்படும், மற்றபடி வேற எந்த ஒரு. அப்ப இதுல வந்து மெயின் நோக்கம் வந்து என்னன்னா ஏஞ்சல் டிகா ஜெபம் பண்றது. ஆமா. ரெண்டாவது வந்து இந்த கடைசி காலத்தின் அபிஷேகம், ஆமா, அது குறித்த ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது, அவங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து இந்த கடைசி கால அபிஷேகத்துல இளைஞர்களுடைய பங்கு என்ன, ஒரு ரத்த சாட்சியாக, ஒரு யுத்த வீரனாக, ஒரு தீர்க்க தரிசியாக, இப்ப இந்த மூணு கேட்டகரியில அவனுடைய பங்கு என்ன, அதுதான் வந்து நம்ம விளக்கி சொல்றோம். சரியா?
ஓகே, வெரி குட். சோ இது வந்து மந்த்லி மீட்டிங், மந்த்லி ஒன்ஸ் பண்றேன். இது 24ஆம் தேதி இருக்கு. அடுத்த வாரம் இது சென்னையில வில்லிவாக்கில் தான் பாத்துருக்கேன். மேபி நாளைக்கு அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் வந்துருவீங்க, விளம்பரம் போட்டுடலாம். ரெண்டு இடம் பார்த்தோம், அது கரெக்டா இன்னைக்கு ஈவினிங் வந்து இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் சூஸ் பண்ணிடுவோம். வில்லிவாக்கில் நாளையில இருந்து அதோடைய விளம்பரம் வந்துடும், வந்துருவீங்க. அதுக்கும் கொஞ்சம் கூடணும்னா நம்ம முதல் கட்டத்தை ஆரம்பிப்பதற்கு எதுவாக இருக்கும், அது செஞ்சிடலாம் அந்த இதுல. அதாவது இப்ப வந்து ரதத்துக்கு எதிர்கொண்டு ஓடுற வேகமான ஓடுறோம். ஆமா, ஏன்னா நீ காலன் சரியா செல்லாது, நோ மோர் டைம், டைம் வில் டிலே நோ லாங்கர். யாரு வராங்களோ வரலையோ, ஆஹாப் நீ வரியோ வரலையோ, அதை பத்தி நான் ஓடுறேன்ப்பா. ஆஹாப் வந்து சாபத்துக்கு அடையாளமா இருக்கிறாப்ல, சரியா? தேவனுடைய அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்குது. சோ எது முந்தி கொண்டு ஓட போகுது, உன்னுடைய வாழ்க்கையில எது முந்தி கொண்டு ஓட போகுது, அது நீ தான் தீர்மானம் பண்ண. சாபம் முந்தி கொண்டு ஓடி வந்து உன்னை தொடணுமா, அல்லது இந்த தேவன் முந்தி கொண்டு ஓடி வந்து உன்னை தொடணுமா, இந்த ரெண்டுல யார் முந்தி கொண்டு உன்னை வந்து தொட போறா என்பதற்கு எந்த அளவுக்கு எதுக்கு நம்ம இறுதியத்தை திசை திருப்புறோம், இதை நோக்கி, சரியா? அதுதான் வந்து நம்மள தொடும். நம்மள விருப்பங்கள் எண்ணங்கள் எதுவா இருக்கோ அதன் படி இருக்கும், அதை அட்ராக்ட் பண்ணும். புரியுதா? அதனால வந்து இனி வந்து தம்பி மேல மேல படிக்கிறது தப்பு கிடையாது. ஆமாயா, இப்ப ஒரு பேச்சுலர் டிகிரி படிக்கிறோம், அப்புறம் மாஸ்டர்ஸ் படிக்க விருப்பப்படுறோம், அப்புறம் ஒரு PhD படிக்க விருப்பப்படுறோம், இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அது ஒரு விக்கிரகமா வரக்கூடாது நம்ம மனசுல. இப்போ ஒரு IAS அதிகாரியை படிக்க விருப்பப்படுறேன்னா, ஒரு எய்ம் ஹாய், மேலானது நோ ராங், தவறு இல்லை, தவறு கிடையாது. ஆனால் அவைகள் விக்கிரமாக நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. இப்போ அதை பார்க்குற வாலிபரோட சமூகத்திலேயே எல்லாருமே தேவன் நல்லவர் வல்லவர், அவர் வந்து நம்மளை ரத்தம் சிந்தி மீட்டார், நமக்காக உயிரை கொடுத்தார், அவர் தான் மகத்துவமான தேவன், எல்லாமே எனக்கு தெரியுது. ஆனால் வந்து மற்ற காரியங்களை காட்டிலும் தேவன் எந்திரத்தில் வச்சிருக்கேன்னு பார்க்கும்போது மற்ற காரியம் தான் மேலே ஊங்கி நிற்கிற தவிர தேவன் வேற ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி தான் தெரியுது. அது விக்கிரகமாக பல காரியங்கள் மாறிடுது, என் குடும்பம். அப்போ மனசில் என்ன இருக்குது? அதுதான் இப்போ விக்கிரகம் தான் இருக்குது, அது மாதிரி மாறிடுது. ஆமாம், அப்போ அதான் விக்கிரகம் இருக்குது. நீ வந்து இப்போ ஆண்டவரகி யெசுவா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, தன்னைத்தானே வெறுக்கணும். அப்ப நீ வந்து உன்னுடைய சுயத்தை வெறுக்கணும், நீ என்ன விருப்பப்படுற அதை வெறுக்கணும், முடியுமா? அப்ப நீ வெறுக்கலன்னா நீ என்னை பின்பற்றலன்னு அர்த்தம். பின்பற்றல அங்க கூட வந்துதான் அவனும் எந்த ஒரு கம்ப்ளீஷன் பண்ணாம விரும்பினால் ஒரு வார்த்தை சொல்றேன், விரும்புறியா இல்லையா அப்படி. அப்பனா நீ வந்து சாதாரண விசுவாசியா இருக்கிறது வேற, என்னை பின்பற்றி சீடனாக, அதுதான் அது சீஷத்துவம். சாதாரண விசுவாசி வேற, சரியா? அத்தோட 14 சபையில வந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டு கை கட்டிட்டு பாத்துட்டு கை தட்டிட்டு பாடிட்டு அல்லையா சோத்திரம் ஓகே, சும்மா ஒரு விசிட்டர் மாதிரி வந்துட்டு விசிட்டர் மாதிரி போறது நல்ல ஒரு விசுவாசி, ஆமாயா, அது வேற. ஆனா சீஷனாக, சீடனாக நீ அடுத்த ஸ்டெப் மாற விரும்பினால் அதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்னுடைய செல்ஃப் சுயத்தை வெறுக்கணும், ரெண்டாவது கண்டிஷன் சிலுவையை தூக்கணும். சிலுவை வந்து சுயத்தை வெறுத்ததுக்கு சமம், சரியா? அது ரெண்டு லிங்க். சரி, எப்படி அது? எப்படின்னா நம்முடைய லைஃப் சுயம் தானே. ஆமையா, இப்போ சிலுவை ஆண்டவர் தூக்குனார்ல, தூக்குனதுக்கு என்ன, அதுக்கு என்ன காரணம்? நம்முடைய பாரங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். அது ஆவிகிற அர்த்தம் பேசாது. சரியா, எதுக்கு சிலுவையை தூக்குனாரு? சாதாரணமா, சாதாரணமா தவறு செஞ்சது ஒரு குற்றவாளி சுமக்கிற சிலுவை தானே, அது எதுக்கு தூக்குறான் சிலுவையை? அதான் குற்றவாளி எதுக்கு தூக்குறான்? தண்டனை தானே, அந்த தண்டனை எதை நோக்கி போகுது? அது மரணத்தை நோக்கி, மரணம். ஆமா, அப்ப சிலுவைனா நீ சத்துட்ட, நீ சாகுற. டை டு செல்ஃப், சுயத்துக்கு சாவது. நீ எல்லாத்துக்கும் சாகணும், நான் சாகுறேன். அதான் சுயத்தை வெறுத்த முத வெறுத்துரு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வெறுத்துரு. ரெண்டாவது நீ சாக தயாராகணும், எல்லாத்துக்கும் செத்துடணும், உன்னுடைய ஆசாபாசங்களுக்கு, உன்னுடைய கனவுகளுக்கு, தாய்க்கு, தகப்பனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, உற்றார் உறவினர்கள், சொத்து பத்துக்கு, எல்லாத்தையும் வெறுத்து சாக நீ தயாரா? அதான் ஒருவன் இனி பின்பற்ற விரும்பினாள். அதுதான் இப்போ இது சொல்லும் போதியா, ஏசு சாமி கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு
தியாலஜி படிச்சவன், நல்ல ஒரு செல்வந்தனா இருக்கிற ஒரு மனுஷன் வந்து, ஆண்டவரே நான் வந்து மேலான காரியங்கள் செய்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டு வார்த்தையை சொல்றாரு, தேவநாயக இடத்துல அன்பு கூறு, அடுத்த மனுஷன் இடத்துல அன்பு கூறு சொன்னா, இதெல்லாம் நான் பிரவீலம் செஞ்சுட்டு இருக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப சொல்றாரு உனக்கு இருக்கிற ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டு தரித்திர கொடு அப்படின்னு சொன்னா, நான் ரொம்ப வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு கேள்வியும் கேட்காம திருப்பி ரிட்டர்ன் போனதான் எழுதி இருக்குது. அப்ப அவனுக்கு இது வரைக்கும் மேலானது செய்யறான், ஆனா வந்து அது வேற ஒண்ணு விக்கிரகமா அவனோட வாழ்க்கையில முடிஞ்சது. அவன் வந்து இதை குறித்துதான் சமீபத்துல ஆண்டாண்டு பேசி ஒரு புது புஸ்தகம் ஒண்ணு எழுதிட்டு இருக்கிறேன். என்னையா அதுல இந்த பாயிண்ட் எல்லாம் வருது. சரியா, இப்ப அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து உன் அயலானை நேசிப்பாயாக. எஸ் லார்ட், ஐ அம் டூயிங் ஆல் தட். நான் செய்யறேன் ஆண்டவரே. அப்ப நீ அப்படியா? வெரி குட் சன், வெரி குட். ரொம்ப நல்லது. அப்பனா நீ ஒன்னு ஒரு காரியம் செய், உன் சொத்து பத்தெல்லாம் வித்து நீ யாரை நேசிக்கிறேன்னு சொன்னால அவங்க எல்லாருக்கும் கொடுத்துரு. ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறதுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன் சகோதரனை நீ நேசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. தம்பி, கறிக்குதவன் சொல்றாங்க, இவன் மார்க்க ரீதியா, சரி நான் வந்து என் அயலானுடைய மனைவி நான் தொடல மாட்டேன், என் அயலானுடைய பொருளை நான் இச்சைக்கல, நான் திருடல, நான் பொய் சொல்லல, நான் நார்மலா வாழ்றேன், எனக்காக நான் வாழ்றேன். ஆமாயா, நான் அதுல சுயநலத்துல எனக்காக நான் வாழ்றேன், நான் யாரையும் மோம் சண்டைக்கு போல, நானா சம்பாதிக்கிறேன், நானா வச்சுக்கிறேன், யாரையும் நான் எதுவும் பண்ணல. ஆனா ஆண்டு சொல்ற, கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர், அதுல இருந்து ஒரு ஒருபடி மேல, லவ் யுவர் நேபர். அவர் வந்து எதிரி, வந்து பக்கத்துல இருக்கிற நண்பர்களை நீ எதிரி இல்ல, நான் நேபர், நேபர் பக்கத்துல இருக்கிற நண்பருடைய சகோதரன்கள் அயலானை நேசி. நேசிப்பேன் அப்படி சாமி, உனக்கு இருக்கிறத எல்லாத்தையும் வித்துரு, அவங்களுக்கு கொடுத்துரு. அதுதான் அதானே டெஸ்ட், வித்து கொடுத்துரு. நீ நேசிக்கிறேன்னு சொல்றல, பர கொஞ்சம் கஷ்டப்படுறான்ல. ஆமா, நீ உனக்கு வந்து உன் கையில 10 ரூபா இருக்குது, உன் அயலான் கிட்ட அந்த 10 ரூபா இல்ல. ஆமாயா, உனக்கு அந்த 10 ரூபா தேவை இல்ல, ஏன்னா உனக்கு 100 ரூபா அவனுக்கு இருக்குது. ஆமா, அதை கொடு அவனுக்கு. இதே இது சொல்லும் போதியா, அடுத்த அப்படியே அயசமியா வாழ்க்கை நடந்த அடுத்த சம்பவம் வந்து, சகை வீட்டுக்கு போறாரு இல்லையா, அவன் குள்ளமா இருக்கா, மரத்து மேல ஏறி பாக்குறான், இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன்னா எங்க வீட்டு வரத்து நீ பாத்துறலன்னு சொல்றாங்க. அங்க போகும்போது இவனே மனசுல குத்தப்பட்டு, ஆண்டவரே நான் யார்ட்ட வஞ்சனையா எடுத்ததுண்டானால் அது ரெட்டத்தனையே நான் கொடுத்துறேன் ஆண்டவரே. இவன் சொல்ல ஆண்டவர் எதுவுமே சொல்லவே இல்லை, ஆனா அவனே அவனுக்கு தோணுது எல்லாமே எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு. இப்போ அநேக விசுவாசிகள் கையில வாழ்க்கையில ஒரு பேசிக் டெஸ்ட் என்ன தெரியுமா, பணம். அதுதான் பணத்தை வச்சு இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இவங்க உள்ளம் வந்து இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரியா, இப்போ பல பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ சபைக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன், ஆனால் முடியலையே, எனக்கு இல்லையே. அப்படி ஒரு தேவை இருக்கலாம், ஒரு ஊழியத்தில் ஒரு தேவை இருக்கலாம், பாச ஒரு சர்ச்சில் வந்து அவங்க போற சபையை வந்து ஒரு அடுத்த விருத்தி அடைவதற்கு கட்டுமான வேலைகள் நடக்கலாம், ஃபண்ட் ரைசிங் ப்ராஜெக்ட் ஏதோ பாஸ்டர் அறிவிப்பு கொடுக்குற, யார் எத்தனை பேர் விசுவாச பொருத்தனை பண்றீங்கன்னு கேட்பாங்க, யாருக்கும் ஒரு ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் கை தூக்குவாங்க. பாஸ்டர் ஒன்றும் சொல்லிக்கிட்டே இருப்பார், இல்லை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவார்கள். நானும் பல முறை பார்த்து காணந்து சில பாஸ்டர்கள் வந்து, நீ இருக்க காணிக்கையெல்லாம் போடு, தங்கம் போடு, அது போடு, இது அதிகமாக இந்த யார் இந்த மாதிரி சொல்றாங்கன்னா, நகை போடாத பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க. நானும் பல சபைகளை இதை கவனிச்சுட்டு வரேன், நகை போட்ட பாஸ்டர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த நகை போடாத பாஸ்டர்கள் அதிகமாக தான் இதை சொல்லுவாங்க. சரி, அதை விடுவான், சரி அந்த டாபிக் விட்டுருவேன்னா. சரியா, அதாவது யாருடைய உள்ளத்துலையும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கக்கூடாது. எனக்கு இந்த ஆசாரிப்பு கூட்டம் கட்டுவதற்கு தங்கம் எனக்கு தேவைப்படுது, வெள்ளி தேவைப்படுது, வெண்கலம் தேவைப்படுகிறது, கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் வந்து கொடுங்க. ஜனங்கள் மனப்பூர்வமா கொண்டாந்து கொடுத்தாங்க. ஆமாயா, நான் வந்து உன்னுடைய மாம்சத்தை உற்சாகப்படுத்தி உன்னை அப்படி சொல்லி இப்படி சொல்லி அது தேவையில்லை. கத்தோடு விரல் போய் தொடலாம் உள்ளத்தை, தொட்டா நீ அந்த ஒரு மோதம் இல்ல, இருக்கிறது எல்லாமே நீ கழட்டி கொடுப்பேன்.
அது கட்டோட விரல்பே தொடும், தொட்டுச்சுன்னா அது மாறும். எல்லாமே நம்ம எடுத்து கொடுப்போம், இருக்கிறது எல்லாம் எடுத்து கொடுப்போம். கண்டிப்பா அது வேற. ஆமா, நம்ம மாம்சத்திலேயே நீ கிண்டனா சொல்றதுக்காகவே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி கொடுப்போம். அல்லது இருக்கும் சேலை எடுத்து ஓடி பொத்திக்கிறது இருந்தால் யூ ஷுட் ஸ்டாப் ஆல் தட். அதெல்லாம் நிறுத்திடணும். சரியா, மனப்பூர்வமாக கொடுக்குற ஒரு காணிக்கை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டெஸ்ட் என்னையா, இப்போ வந்து உண்மையிலேயே நீ வந்து நேசிக்கிறது, இப்போ சொல்கிறாங்களே அந்த மாதிரி, இந்த மாதிரி எனக்கு கொடுக்கணும்னு விருப்பம் உண்டு. ஆமாம், ஆனால் இல்லையே. இதே ஒரு குடும்பம் தனக்குன்னு ஒன்று வந்தால் என்ன செய்வாங்க? கண்டிப்பாக தேவை சந்திக்கப்படுற வரைக்கும் தூக்கம் வராது. அது யாரும் கடன் வாங்கி இது செய்கிறாங்களே. இதை நான் பல முறை கணிச்சப்ப, தனக்குன்னு வரும்பொழுது நீ செய்கிறிய, இப்போ நீ போகிற சபை, நீ நேசிக்கிற ஒரு ஊழியம், ஆமாம், அதுக்குன்னு ஒரு தேவை வரும்பொழுது இல்லைன்னு சொல்கிறல்ல. ஏன் சுயந்தையா? இப்போ இன்னொன்று, சமீபத்தில் நான் ஒரு வாரம் ரிட்ரீட் போயிருந்தேன். சரியா, அப்போ தான் நீங்கள் வந்து இந்த வாழ்வு நிகழ்ச்சி அமையாதீங்க. அப்போ வந்து ஒரு கண் காணாத ஒரு இடத்துல இருந்தேன். சரியா, இப்போ யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அமைதியாக தேவனை தேடுவோம். அப்போ அங்கே நான் தங்கியிருந்த இந்த ஹோட்டலில் இந்த டே ஸ்டார் டிவி ஒன்று மாத்திரம் வரும். சரியா, அப்போ சில ஈவினிங் நேரத்தில் ஜபத்தை முடிச்சுட்டு சரி என்னென்ன ப்ரோக்ராம் வருது, ஏதோ மெசேஜ் கேட்போம்னு பார்த்தேன். அதில் அநேக அமெரிக்கன் மினிஸ்ட்ரிஸு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஏழு பிள்ளைகளுக்கு ஃபண்ட் ரேசிங் பண்ணாங்க. சரியா, அப்படி பார்த்துட்டே இருந்தேன். நல்ல தான தர்மங்கள் நிறைந்த தியாகமான ஊழியங்கள். சரியா, அப்போ அதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, உடைந்து போன குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க, இந்த மாதிரி நிறைய தான தர்மங்கள் காரியங்கள். அப்போதான் பார்க்கும்போது யோசித்தேன், ஏன் இந்த அமெரிக்க சபைகளை கத்தரை ஆஸ்வதிச்சு பெருக செய்கிறார்? ஏன்னா நீ வந்து மற்றவர்களுக்கு செய்கிற அமையா கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி வளைந்து சரிந்துடும்படி மனிதர்கள் உங்க மடியில் கொட்டுவார்கள். அப்பதான் பார்க்கும் யோசிச்சேன், இப்ப நம்ம வந்து எந்த அளவுக்கு அதெல்லாம் செய்யறோம், நம்ம சபைகள், நமது ஊழியங்கள், ஏழைகளுக்கு நம்மளை நம்மை தாண்டி நம்முடைய எல்லைக்கு அப்பால பிறருக்கு நம்ம எந்த அளவுக்கு செய்யறோம்? கம்மிதாயா, அந்த கொடுத்தலுக்குல நம்முடைய பணம் வந்து நம்முடைய சுயத்துக்கு சுயத்துக்கு சமமா இருக்குது. எப்படியா? ஏன்னா அந்த பணம் ஏது குறிக்குது? அது நீ தான் அந்த பணம், அது உன்னுடையது. சரியா, உன் கையில இருக்கிற ஒரு சக்தி, வாங்கவும் விற்கவும் உனக்கு உன் கையில ஒரு சக்தி இருக்குல்ல. அப்ப இந்த சக்தியை வந்து உன் சுயத்துக்கு நீ யூஸ் பண்றியா, அல்லது பிறனுடைய நன்மைக்கு நீ யூஸ் பண்றியா? மெஜாரிட்டி சுயத்துக்கு. அது வந்து அதான் டெஸ்ட், அதான் கர்த்தர் அந்த அந்த இளைஞன் பார்த்து சொன்னாரு, உனக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வித்துரு, ஏழைகள்கிட்ட கொடுத்துரு, கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. எம்டி யுவர் செல்ஃப், உன்னுடைய சுயத்தை வந்து உன்னை வந்து நீ வந்து காலியாக்கு, வறுமையாக்கு, வறுமையாக்கிட்டு என்னை பின்பற்றி வா. உன்னை நீ வறுமையாக்காத பட்சத்தில் உனக்குள்ள வந்து இந்த பிடிமானம் இருந்துகிட்டே இருக்கோங்க. ஆமாயா, இந்தம்மா இருக்குல்ல, இந்தம்மாயா, அந்தம்மா தான். சரியா, இந்தம்மா புரியலையா? அப்போ உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. இல்லை, தீர்க்கதரிசி விரோதமாக வரவங்களா உங்களையா? அந்த அம்மா இல்ல. சரியா, அது பெரியம்மா. இந்த அம்மா இந்த ஊரை விட்டு ஓடி வந்தப்ப திரும்பி பாத்துச்சே, ஆகாரம்மா. இந்த அம்மா? ஆமாயா, ஆகாரம்மாவா? ஓ, லோத்தவங்களோட மனைவியா? இந்த அம்மா தான். சரியா, அவ திரும்பி பார்த்ததுக்கு என்ன காரணம்? ஏன்னா இருந்தேன் அங்கதான் இருந்தது. ஐயோ, நான் சேர்த்து வச்சது அங்க இருக்குது, திடீர்னு கிளம்பு எடுத்துட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு அங்க திரும்பி பாத்துறாங்க. இறுதி அங்க இருக்குது. ஆமாயா, அப்ப இறுதியம் முழுக்க அந்த பணம் சொத்து அது நிறைந்து இருந்தனால அதை விட உனக்கு மனசு வர மாட்டேன். ஒரு காரியம் மட்டும்யா, எனக்குள்ள இந்த ஆதி காலத்துல இந்த அப்போஸ்தலர் அந்த அபிஷேகம் அந்த பெற்ற காலகட்டத்துல மக்கள் சகலத்தையும் விற்று பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் சொல்லும் போது சபைக்குள்ள ஒரு எழுப்புதல், ஒரு நாளைக்கு 3000 பேர், அந்த காலகட்டத்துல 3000 5000 சொல்லும் போது அது இந்த காலத்துல சேர்த்தா லட்ச கோடி கணக்குல அது மாதிரி வர மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அதை கொடுத்து எதுவுமே ஒட்டாம எல்லாத்தையும் பொதுவா வச்சு எனக்கு இது வேணும், எனக்கு எதுவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பண்ண பண்ண அந்த இடத்துல வந்து ரொம்ப சபை விற்பி அடைந்ததுன்னு பார்த்தோம். ஆனா இப்ப அது மாதிரி இருக்க முடியலையா? இன்னொரு நல்ல சூப்பரான உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், சொல்லுங்கய்யா. அந்த அம்மா இருக்குல்ல, இது இந்த அம்மாயா? அப்பா சொட்ட அம்மா யாரு? எளியாயாக்கு. அந்த அம்மா இருக்குல்ல,
இப்ப அந்த அம்மா வீட்டுல ஒரு பிடி மாவு இருக்குது. ஆமாயா, அந்த ஒரு பிடி மாவ பிணைஞ்சு ரெண்டு அப்பம் சுட்டு ஒரு சப்பாத்தி நினைச்சுமா, ரெண்டு சப்பாத்தி சுட்டு ஒரு சப்பாத்தி அவங்க பையனுக்கும் இன்னொன்னு அவங்களுக்கும் சாப்பிட்டுட்டு உயிரை விடணும். ரெண்டுதான் இருக்குது, அவ்வளவுதான் இருக்கு மாவு. ஆமாயா, அதுக்கு மேல ஒன்னும் கிடையாது. அப்ப அந்த மாவு வந்து தன்னுடைய வயிற்றுக்கு அந்த ஒரு வேளை உணவு, தன்னுடைய ஜீவனுக்கு. அப்போ இன்னொரு வகையா சொல்லணும்னா, சப்போஸ் ரெண்டு ஒரு 20 ரூபா இருக்குன்னு வைத்துக்கொள்ளும். சரியா, அந்த 20 ரூபால 10 ரூபாக்கு ஒரு சாப்பாடு போட்டணும் பையனுக்கும், இன்னொரு 10 ரூபா சாப்பாட்டு போட்டணும் இந்த அம்மாக்கும் தான் சமமா இருக்கும். இப்ப எலியாஜா வராரு, அவர் வந்து என்ன சொல்றாரு, எனக்கு சாப்பாடு கொடுன்னு. இந்த அம்மா இந்த டயலாக் சொல்றாங்க. அவரு சொல்றாரு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல் எனக்கு கொடு, நீ முதல் எனக்கு கொடு. அதுதான் ஒரு காரியம் மட்டும் எனக்கு இன்னும் அழிய முடியல. ஒரு தீர்க்க தரிசனம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் கேட்கறாங்களே அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா அந்த தேவ மனுஷன் வந்து இவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும்ன்ற அந்த ஒரு லாஜிக்கை வச்சுதான் கொடு முதலனா அப்படின்னு. அது வந்து தேவ சட்டம். அதுதான் இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது தேவ நீதி சட்டம். அப்ப இந்த அந்த சட்டத்தின் படி இந்த அம்மா இப்ப ஆசீர்வதிக்கப்படணும். அவள் வந்து வற்றாத அளவுக்கு அவங்க ஆசீர்வாதத்தை பெறணும்னா ஃபர்ஸ்ட் நீ கொடுக்கணும். நீ கொடுத்தா தான் உன்னால அமைக்கி குளிக்கி நீ பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சட்டம் அது நடக்கணுங்க. அது நடக்கணும்னா நீ வந்து உன்னை இழக்கிறதுக்கோ கொடுக்கறதுக்கோ நீ ஆயத்தமா இருக்கணும். அது மனதா இருக்கணும். நீ கொடுக்க மனது உனக்கு இல்லைன்னா பெற்றுக்கொள்வதற்கு நீ அருகதி இல்லை. புரியுதா? புரியுதா? சோ இந்த அம்மா யோசிச்சு பார்த்துச்சு, சரி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், ஒரு திருக்கசை வாழ்ந்தாவது இந்த நாடு நல்லா இருக்கும். சரி, தன்னை வெறுத்து நான் உயிர் செத்தாலும் பரவாயில்ல. அதான் பார்த்தே இந்த ரெண்டு பண்புகள் அங்க வந்துருச்சு, சுயம் சாகிறது, தன்னை வெறுத்து தன் சிலுவை தூக்குத மறிக்கிறது, நான் மறிச்சாலும் பரவாயில்ல, இந்த திருக்கதிர்சி ஐயா நல்லா இருக்கட்டும். சோ தண்ணியை வருத்தார்கள், சாத்தார்கள், அந்த மாவை பிணைஞ்சு அப்பம் சுட்டு தோசையை சுட்டு அதனா சப்பாத்தியை சுட்டு எல்லாம் கொண்டு போய் தயாரிட்ட கொடுக்குறாங்க. அவர் வயி நிறைய சாப்பிட்டுட்டு ஏப்பமா விட்டுட்டு, ஓகே போமா அவன் வீட்டில் இந்த மழை பெய்கிற வரைக்கும் அப்பத்துக்கும் எண்ணெய்க்கும் அங்கே குறையவே இருக்காது. ஒரு பிளெஸிங், தீர்க்கதரிசி வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு பிளெஸிங். 3 வருஷத்துக்கு மழை வர்ற வரைக்கும் 3 வருஷத்துக்கு அங்க அப்பத்துக்கும் மாவுக்கும் குறைவில்லை, எண்ணெய்க்கும் குறைவில்லை. 3 வருஷம் பாரு, இந்த அம்மா ஒருவேளை உணவு தான் கொடுத்துச்சு. அது விதைச்ச விதை வந்து ஒருவேளை உணவு தான். ஆனா கர்த்தர் கொடுத்ததோ 3 வருஷம். அது எத்தனை மடங்கு பெரிய விஷயம், எத்தனை மடங்கு பாரு. நீ உனக்கு கணக்கு போட்டு பார்க்க முடியுமோன்னு? 3 வருஷம், 1000 நாட்களுக்கு மேல. ஆமாயா, அப்பனா 1000 நாட்கள்னா சுமார் 2200 உணவுகள் வேலை உணவு. நீ விதைச்சது வந்து ஒரு உணவு, ஆனா தேவன் உனக்கு கொடுத்ததோ 2000க்கும் மேல உணவுகள். எத்தனை மடங்கு? ஆமாயா, 2000 fold தேவன் உனக்கு திருப்பி கொடுத்தது. ஆமா, இத நம்ம கற்றுக்கொண்டு என்ன கற்றுக்கொண்டு நம்முடைய இல்லாமையை தாண்டி நம்ம விதைய விதைக்கும் பொழுது அதோடைய பலன் வந்து எப்படி வீணாய் போகும்? போகாதே. நீ வந்து என்னைக்குமே இல்லைன்னு சொல்றதை முதல் நிறுத்தணும். நான் கொடுக்க விருப்பப்படுறேன் எனக்கு இல்லையே, அதை முதல் நிறுத்து. அது ஒத்த ரூபாவா இருந்தாலும் கொண்டு போய் கூடு. அந்த ஏழை விதவி வந்து ஒரு காசு போட்டாங்களே, பார்த்துட்டு இவன் தான் அதிகமா போட்டாங்கன்னு சொன்ன சீசர்லாம் என்ன அந்த ஒரு இவ்வளவு பணக்காரங்களாம் உட்காந்துருக்காங்க, இந்த ஏழம்மா போட்ட காசு போய் பெருசு சொல்றீங்களா, அவகிட்ட இருந்தது எல்லாத்தையும் போட்டாப்பா. அது ஆண்டவர் பாக்குற அந்த மனப்பக்கம். ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் கலிம்பாங்க போயிருந்தப்போ ஒரு ஏழை ஒரு மனுஷன், சரியா, கிழிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த சபையில உட்காந்துருந்தாரு. சரியா, மீட்டிங்லாம் முடிச்ச பிறகு என்னை நோக்கி வந்து கையில வந்து காணிக்க கொடுக்கிறாரு. சரியா, 8 ரூபா. இது எந்த வருஷம்? 86. 86ல ஒரு 8 ரூபான்னா அது பெரிய கஷ்டம்.
அப்பவும் அது சின்ன காசு தான். 86ல சரியா? என்ன அந்த பாஸ்டர் வந்து முத என்கிட்ட வந்தேன்னா பாஸ்டர் சொல்றாரு, இவர் வந்து ஒரு கூலி, தினசரி கூலி மாதிரி. தினசரி கூலி சரியா? தினசரி கூலின்னு சொன்ன உடனே எனக்கு ஏயா இல்லையே, இந்த பணம் உங்களுக்கு தான் அதிகமா தேவைப்படுது, சரி எனக்கு வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்க. அப்படியே தேம்பி ஆள ஆரம்பிச்சுட்டாரு. ஏயா ஏன்னா அவர் கொடுக்க வந்திருக்கிறாரு. அவர் வேணான்னு நான் வேணான்னு சொன்னது வந்து அவருடைய உள்ளத்தை பாதிச்சிருச்சு. இந்த காசு அவரு ரொம்ப அற்பமா நினைக்கிற மாதிரி நினைச்சிட்டா, அற்பமா நான் நினைக்கிறேன்னு அவர் நினைச்சிட்டாரு. அப்ப இந்த பாச வந்து கிட்ட வந்து சொன்னாரு, சாதிஜி பிளீஸ் டேக் இட், அதை வாங்கிக்கோங்க, பிளீஸ் டேக் இட், அதை வாங்கிக்கோங்க. ஒரு ஏழை கூலி, அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே உங்ககிட்ட கொடுக்கறான். நீங்க ஒரு தீர்க்க தரிசி, ஒரு தேவ மனுஷனுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு கொடுக்கறாரு, டேக் இட், அதை வாங்கிக்கோங்க. இல்ல நான் சார் பாவம் ஏழ கிழிஞ்சு போறேன். இட்ஸ் ஓகே, யூ டேக் இட். இந்த பாஸ்டர் திரும்ப சொன்னாரு, சரி பாஸ்டர், சரியா? அதுக்கு பிறகு மறுவாரம் பாக்குறேன், புது கோட் சூட்டோட வராரு அவரு. ஆமா, இல்ல அவர் ஆஸ்வதிக்க பட்டுட்டாரு. அது அடுத்த வாரமே அப்பதான் தன்னிடம் இருந்தவைகளை அன்னைக்கு கிடைச்ச கூலி கொண்டாந்து நேரா கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தது. கொடுத்தனால என்னாச்சு? லடாக்கு போறேன். ஒரு அருமையான சகோதரர் ராம்நாட்டில் இருந்தார். அவர் வந்துட்டு, ஐயா நீங்க போறீங்க, எப்ப வருவீங்கன்னு தெரியாது, உங்களுக்கு காணிக்க கொடுக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன், ஆனா உண்மையில ரொம்ப சின்சியர் சொன்னேன், கையில ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு செலவுக்கு கடலுக்காக நீ கடவாங்கன்னா அது தப்பா போயிருமா? போகாது. கேள்வி கட்டினா அவர் எப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சார், இந்த இருங்க நான் வரேன்னு சொல்லி போய் எங்கேயோ போய் ஒரு 2000 or 3000 கடன் வாங்கி கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாரு. இது என்னுடைய காணிக்க, ஏன்னா வேண்டாம் வேண்டாம், ஐயோ வேண்டாம், அது என் கடவு இல்லையா, கையில திணிச்சிட்டாரு. சரியா? அதுக்கு பிறகு அவரை எத்தனை மடங்கு கட்டுற ஆசிச்சா தெரியுமா? சரியா? கொடுத்ததுக்கு ஒருவன் வெறுமையா போனது. முழு இறுதியத்தோட நம்ம வந்து கர்த்தருக்கு செய்வது தான் மேன்மையான ஒரு காரியம். நம்ம கற்றுக்கொண்டு நம்ம கரத்தை விரித்து ஒன்று ஏழைகளுக்கு உதவி சொன்னது, நம்முடைய தசம பாகங்கள், நம்முடைய காணிக்கைகள், அது வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வீட்டில் விதைக்கிறது வந்து மேன்மையான காரியம். இப்ப நீ சொல்லும் போதையா ஒரு காரியத்தை ஓமையா சொல்லுவீங்க அடிக்கடி, இங்க பூமியில கொடான கூட சொத்து வச்சிருந்தா கூட என்னதான் இருந்தாலும் நம்ம போகும்போது எடுத்துட்டு போக முடியாது, ஏன்னா பரலோகத்துக்கு டிரான்சாக்ஷன் எந்த ஒரு பேங்கும் கிடையாது. ஆனா அந்த அமெரிக்கா தம்பதியர்கள் ஒருத்தர் வந்து கார்பெட் வாங்குறது வச்சிருந்த காசை பரலோகத்துல வந்து அவங்க ரத்தன கல் மாதிரி சம்பாரிச்சு அங்க ஒரு அவங்க வீடு கட்டியிருந்தாங்க. ஆண்டவராக யெஷுவாவே சொல்றாருல, பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. ஆமா, எப்படி சேர்த்து வைப்ப? எந்த ஒரு வழியும் இல்லையே. இல்ல இல்ல, அப்ப வசனம் சொல்லுதுல, அப்படி பரலோகத்துல பொக்கிஷங்களை உங்களுக்கு சேர்த்து, பொக்கிஷங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு எப்படி சேர்க்க போற? இதே போல மற்றவர்கள் கொடுக்கிறது, நீங்க ஏழைகளுக்கு உதவுவது நாள், இல்லாதவர்களுக்கு செய்வது நாள். இப்ப நான் அடிக்கடி சொல்றேன், இப்ப சமீபத்துல எங்க அப்பா வந்து இறந்து இப்ப 2வது வருஷம். சரியா? அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, இந்த தெரிஞ்சவங்களை எல்லாம் அழைச்சி ஒரு விருந்து வைக்கணும், ஒரு பிரைவ் மீட்டிங் வச்சு விருந்து வைக்கணும். சரியா? சரி, ஏன் இந்த மாதிரி பணத்தை பற்றி இப்படி வேஸ்ட் பண்றீங்க? இல்லாத அந்த பணம் இருக்குல்ல, நல்லா இருக்கிறவங்களுக்கு ஏன் நீ செய்யற? இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அப்பா நினைவு நாள் தானே? சரி, அந்த நினைவு நாள்ல உங்களுடைய விருப்பம்னா சாப்பாடு கொடுக்கணும். ஏழைகளுக்கு செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. இருக்கிற செஞ்சு அவன் திரும்ப செஞ்சிருவான். ஒரு கண் பார்வை இல்லாதவர்கள், காது கேளாதவர்கள், அந்த சப்பானிகள், அந்த மாதிரி யாராவது இருப்பாங்கல்ல, ஏதோ ஹோம்ல இருக்கவங்க, அனாதைகள், அவங்களுக்கு செய்யுங்க. அதுதான் வசனத்தின்படி அது நம்ம செய்யணும். அது செய்தால் இன்னும் அதிக பிரயோஜனமா இருக்கும். என்ன ஐயா,
இந்த மாதத்தை தொடர்ந்து நிறைய விசேஷங்கள்லாம் இருக்கு இல்லையா. மே மாதம் நீங்க சொன்ன கத்தர் போனதை வெளிப்படுத்தின அந்த காரியத்திற்கும் இன்னும் டைம் எழுதியில் இன்னும் அங்கே இன்னும் நாட்கள் நீட்டிக்கப்படாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எதையும் தள்ளிப்பட முடியாது, இதெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நீங்க இந்த வலியுறுத்தி சொல்ற காரியத்திற்கும் அந்த தேவன் தான் வலியுறுத்தி கண்டிப்பா சொல்லியிருப்பாருயா. அப்ப நாட்கள் ரொம்ப டைம் இல்லை, எல்லாத்தையும் செய்யறதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் உள்ளுக்குள்ள உணர்வு ஓடிக்கிட்டே இருக்கு. பாண்டு எதை காரியத்தை செய்ய போறாரு, இது குறித்து ஏதாவது இருக்கையா? இப்போ எலியா தீர்க்கதரிசி அவர்கள் ஒரு குதிரையை ரதத்தை இழுக்கின்ற குதிரையோட வேகத்துக்கு வேகமாக ஓடினார. இது மாம்சீகமா சாத்தியமா? வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பு இல்ல. இல்ல, ஒரு குதிரையுடைய அவரேஜ் ஸ்பீட் வந்து 60 km/h. ஆமாயா. சோ ஒரு ரதத்தை இழுக்கணும், அதுக்கு செம வெயிட் இருக்கும். ஆமா. அது மேல ஒரு ஆஹா பேர் உட்காந்துருக்காப்புல. சோ ஸ்பீட் எவ்வளவு குறையலாம்? ஒரு 20% குறையலாம். அதான் 20 குறையலாம். 20 km குறைஞ்சுன்னா ஒரு 40 இருக்கு சரியா? அப்பனா ஒரு மேக்சிமம் ஒரு 50 கூட வச்சுக்கியே, ஒரு 50 km/h. The fastest man in the world, உலகத்துல அதிகமா வேகமா ஓடக்கூடிய ஓடுறவர் வந்து அவருடைய ஸ்பீட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 20 km. அதுதான் மேக்சிமம். மேக்சிமம் அதான். அதுக்கு மிஞ்சி அவனாலும் ஓட முடியாது. ஏன்னா அப்ப 20 km ஓடு அவன் அந்த வேகத்துல ஓடினாலும் அந்த குதிரை வந்து இப்ப 40-50 km ஓடுது. ஆமா. யாரு ஃபர்ஸ்ட் முந்திக்கிட்டு பேசுறவா? இதுல போனா குதிரை தான். குதிரை தானே. இப்போ எலியா ஐயா வந்து வர்றாரு, அவர் ஓட ஆரம்பிக்கிறார். ஆமா. அவர் வந்து அந்த குதிரையை தாண்டிக்கிட்டு வேகமா ஓடுறாரு. ஆமா. குதிரையை மிஞ்சுகிட்டு அவர் ஓடணும்னா அவருடைய ஸ்பீட் எவ்வளவு இருக்கணும்? குறைஞ்சது 50-60 km/h இருக்கும். 10% அதிகமா இருக்கும். ஏன்னா இவரு போய் அங்க சேர்ந்து ரொம்ப நேரம் கழிச்சுதான் ஆக போறாரு. அப்படின்னா இவருடைய ஸ்பீட் 2 மடங்கு இருக்கணும். நிச்சயமா. மினிமம் வந்து 100 km/h அவர். ஆமா. அல்லது ஒரு 70 இருக்கலாம். 70-80 km/h வேகத்துல அவர் ஓடி இருக்கிறாரு. அப்படின்னா சாதாரண ஒரு மனுஷனுடைய வேகத்தை காட்டிலும் 4-5 மடங்கு வேகத்துல அவர் ஓடிக்கிறார். இது ஹியூமன்லி இம்பாசிபிள். ஒரு மனுஷன் முடியாது, ஹியூமன்லி இம்பாசிபிள். அப்போ ஒரு சூப்பர் நேச்சுரல் பலன் அவர் மேல் வந்து இருக்குது. வந்தனாலதான் அவள் வேகத்துல ஓடி ஒரு சாதனையை அவரால் செய்ய முடிந்தது. சரியா? அதே மாதிரி இப்ப கர்த்தர் வந்து நீ காலம் செல்லாது. ஆமா. அவருடைய வேலைகள் துரிதமாக நடக்கணும். அந்த துரிதமா நடக்கிறதுக்கு ஒரு விசேஷத்த அபிஷேகம், ஒரு புதிய கடைசி கால அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. சரியா? அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டுட்டா சட சட சடத்தனை அந்த எலியா ஐயா ஓடுற மாதிரி இப்ப ஓட போறோம். சரியா? அதுக்கு இப்பொழுது ஒரு அந்த வேகத்தை இப்ப நம்ம காட்டணும், முன் அடையாளமாக ஆயத்தமாக இப்ப வேகமா செயல்படணும். ஓகே, எல்லாத்தையும் ஒழுங்கு, எல்லாத்தையும் பிடுங்கி போடு, எல்லா கலைகளும் பிடுங்கி போடு. உனக்குள்ள என்ன கலை இருக்குன்னு உனக்கு தெரியாது, தெரியும்ல? அதை பிடுங்கி போடு. நான் சும்மா திரும்ப திரும்ப எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, அந்த பலவீனம் இருக்கு, நான் அதை விருப்பப்படுறேன், அது செய்யணும்னு விருப்பப்படுறேன், இது செய்யணும்னு விருப்பப்படுறேன், ஆனா எல்லாம் முடியலையேன்னு இந்த பஞ்சப்படலாம் விட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிடணும். ஒரு ஸ்டெப் எடுத்து போய் எனக்கு அது நினைக்கிறேன், பயமா இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, நீ இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தா இருக்கணும் சொல்லிட்டு. அதுதான் அநியாயம் செய்யறவன் என்ன அநியாயம் செய்யட்டும், அக்கிரம செய்ற என்ன அக்கிரம செய்யட்டும், அவிசுவாசமா இருக்கவன் என்ன அவிசுவாசமா இருக்கட்டும், அதை விட்டுருவாங்க. சரி, நீ அப்படி இருந்துக்கா, ஒரு மேட்டர் இல்லப்பா, நீ அப்படியே இருந்துக்கோ. ஆனால் புனிதமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா, நீதிமான இருக்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். இதுதான் அடுத்து அந்த ஸ்டெப்பை நோக்கி போகணும். ஸோ நீ எதை விரும்புகிற? அதான், எதை விரும்புகிற, எதுக்கு நீ ஆயத்தப்பட விரும்புகிற? இப்போ நீ இனி ரொம்ப காலம் செய்ய, ஏன்னா இப்போ அடுத்த ஒரு ஜூன் மாதம் ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒன்று வருது. சரியா? ஜூன் மாதம் ஒரு காலம் கட் அவுட் பாயிண்ட் ஒன்று ஆண்டு வச்சிருக்காரு. சரியா? அடுத்தது ஆகஸ்ட், அங்கே ஒன்று இருக்கு, ஆகஸ்ட் செப்டம்பர் அங்கே ஒரு கட்டிங் பாயிண்ட் ஒன்று வரப்போகுது. கட்டிங் பாயிண்ட் வந்துட்டு அடுத்து யங்கிபூர் மெட்ரோ கொஷின் நாளந்து ஒரு இது வந்துடும், என்ன செய்ய போற? டைமா இருக்குது இல்லையா? So you have to do. நீ தான் ஒரு முடிவு பண்ணிக்கோ, எந்த திசையில போனா நீ முடிவு பண்ணிக்க. யாரையும் கம்பல் பண்ண மாட்டாங்க.
அந்த நகை கழட்டி போடு, இந்த நகை கழட்டி போடு சொல்ற மாதிரி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. நீயா கழட்டி போடணும், நீயா மனம் உந்து உன் சுயத்தை வெறுத்து உன் சிலுவை நீயா தூக்கணும், யாரும் சொல்ல மாட்டாங்க. சோ ஆர் யூ ரெடி? நாயத்தமா இருக்கணும், இதுதான் கேள்வி. ஆர் யூ ரெடி? எனக்கு அருமையானவர்களே, ஆர் யூ ரெடி? இனி காலம் செல்லாது, அது சீக்கிரமாக வருவேன் என்று சொன்ன நமது ஆண்டவரக யேசுவா சீக்கிரமாக காலம் தாமதம் இல்லாமல் வரப்போகிறாள். உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். மரணாதா, ஆமீன். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். ஷபாத் ஷலோம்.